அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு மேல்நாட்டு அருள்தொண்டர் வீரமாமுனிவர் அவர்களை பற்றியது. மேல்நாட்டு அருள்தொண்டரான வீரமாமுனிவர் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை பற்றி கோடிட்டு காட்டும் முறையிலே இந்த பதிவு அமைந்துள்ளது. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகின்ற பிள்ளைகளுக்கும் தமிழ் இலக்கிய வரலாற்றினை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இத்தாலிய நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்து தமிழகத்திலே மதுரை மாநகரத்தை தலைமையாக கொண்டு சமயப்பணி ஆற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார். இவர் சமயப்பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் சிலவற்றை ஒரு சிலவற்றை உங்கள் முன் கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். இவர் அக்காலத்திலே சிறந்து விளங்கிய சுப்பிர தீப கவிராயர் அவர்களிடம் தமிழ் பயின்றவர். பல தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றிருக்கிறார். அவர்களிலே குறிப்பிடத்தக்கவர் சுப்பிர தீப கவிராயர் ஆவார். 1726 தேம்பாவணி என்று சொல்லப்படுகின்ற ஒப்புயர்வற்ற காப்பியத்தை இவர் தமிழுக்கு தந்தார். 1726 இந்த காப்பியத்தை இயற்றிய பின்னர் 1729 அவரே இந்த காப்பியத்திற்கு உரையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இயேசுவின் தந்தையாக போற்றப்படுகின்ற யோசேப்பு என்று அழைக்கப்படும் சூசையப்பர் இந்த காப்பியத்தின் பாட்டுடை தலைவராக விளங்குகிறார். கத்தோலிக்க திருச்சபைகளின் கொள்கைகளை இந்த காப்பியம் மிக தெளிவாக விளக்குகிறது. ஏனென்று சொன்னால் வீரமாமுனிவர் கத்தோலிக்க துறவியாக செயல்பட்ட காரணத்தினாலே கத்தோலிக்க மத கொள்கைகளை மிக விரிவாக இந்த காப்பியத்தின் வழி அவர் விளக்குகிறார். கிறிஸ்தவர்களின் திருமறையாக கருதப்படுகின்ற பைபிளிலிருந்து 105 வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து அவற்றை விளக்கிச் செல்வதாக இந்த காப்பியம் அமைந்துள்ளது. 3615 விருத்தப்பாக்களை இதை கொண்டுள்ளது. 3615 விருத்தப்பாக்களை தன்னகத்தே கொண்டது. 3 காண்டங்களாகவும் 36 படலங்களாகவும் இது பகுக்கப்பட்டிருக்கிறது. சொற்சுவையும் பொருட்சுவையும் விளங்குகின்ற முறையிலே இயற்றப்பட்டுள்ள இந்த காப்பியம் மதுரை தமிழ்ச் சங்கத்திலே அரங்கேற்றப்பட்டதாக குறிப்புகள் காண கிடைக்கிறது. மதுரை தமிழ்ச் சங்கத்திலே இந்த காப்பியம் அரங்கேற்றப்பட்ட போதுதான் இவருக்கு வீரமாமுனிவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டு பெரியோர்களால் சிறப்பிக்கப்பட்டது என்ற குறிப்புகளும் காண கிடைக்கிறது. இவை மட்டுமன்றி இவர் திருக்காவலூர் கலம்பகம், அடைக்கல மாலை கலிவெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, கித்தேரியம்மாள் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், பேதகம் மறுத்தல், ஞானம் உணர்தல், திருச்சபை கணிதம், வாமன் கதை, பரமார்த்த குரு கதை என்ற உரைநடை நூல்களையும் இவர் எழுதி தமிழுக்கு தந்திருக்கிறார். பரமார்த்த குரு கதையை முதன் முதலிலே தமிழிலே எழுதி பின்னர் லத்தீன் மொழியிலேயும் இவர் மொழிபெயர்த்து வெளியிட்டதாக குறிப்புகள் காண கிடைக்கிறது. திருக்குறளில் இருக்கிற அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் முதன் முதலாக லத்தீன் மொழியிலே எழுதி வெளியிட்டவர் வீரமாமுனிவர் ஆவார். இவர் இந்த லத்தீன் மொழியில் வெளியிட்ட இந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு தான் திருக்குறளை உலகத்திற்கு அறிமுகம் செய்யும் விதத்திலே அமைந்தது என்று சொல்லலாம். தொன்னூல் விளக்கம் என்ற தலைப்பிலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லப்படுகின்ற
ஐந்து இலக்கணங்களையும் தொகுத்து ஒரு சிறந்த செந்தமிழ் இலக்கண நூலை இவர் வெளியிட்டிருக்கிறார். செந்தமிழ் இலக்கணத்திற்கு தொன்னூல் விளக்கத்தை வெளியிட்ட இவர் கொடுந்தமிழ் என்ற தலைப்பிலேயும் ஒரு இலக்கண நூலை வெளியிட்டிருக்கிறார். ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்து தமிழகத்திலே பணிபுரிகின்ற ஐரோப்பிய பாதிரிமார்கள் மிகவும் எளிமையான முறையிலே தமிழை கற்பதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுகின்ற முறையிலே அமைந்தது இந்த கொடுந்தமிழ் இலக்கண நூல். இதை இலத்தீன் மொழியிலே எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறார். முதன் முதலாக சதுர் அகராதி என்ற ஒரு அகராதியையும் இவர் வெளியிட்டு தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார். அது மட்டுமன்றி 9000 தமிழ் சொற்களை தொகுத்து இலத்தீன் மொழியாக்கம் செய்து தமிழ் இலத்தீன் அகராதியையும் இவர் வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார். அதோடு நில்லாமல் 4400 போர்ச்சுகீசிய சொற்களை தேர்வு செய்து அந்த 4400 போர்ச்சுகீசிய சொற்களுக்கு தமிழும் தமிழிலேயும் இலத்தீனிலேயும் சொற்களை மொழியாக்கம் செய்து தமிழ் போர்ச்சுகீசிய அகராதி என்ற ஒரு அகராதியையும் வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு அயல் மண்ணிலே பிறந்த ஒரு மேல்நாட்டு கிறிஸ்தவ அருட்தொண்டர் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த சான்றோர்களின் தடம் அல்லது சான்றோர்களின் சுவடுகள் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மறைக்க முடியாதவை, மறக்க முடியாதவை. இத்தாலி நாட்டிலே பிறந்து இலத்தீன் மொழியை பேசிய அருட்தொண்டர் அக்காலத்திலேயே தமிழுக்கு இந்த அளவுக்கு தொண்டாற்றி இருப்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அவரை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த செய்திகளை உங்கள் முன் பதிவு செய்து இந்த பதிவினை நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியோடு திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.